வணக்கம் மக்களே, வெல்கம் டு யூன் டெக் வேர்ல்ட் சேனல். இன்னைக்கு நம்ம ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரெண்டு முக்கியமான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது கைரேகை பதிவு கட்டாயமா, அது இல்லாம அட்டைதாரர்களின் வீட்டுக்கே சென்று கதிரேகை பதிவு செய்யப்படுமா என்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துக்கிங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அமைத்தை மறந்துடாதீங்க. தமிழகத்தில் ரேஷன் கடைகள் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாகவும் மலிவு விலையிலும் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ரேஷன் கடைகளில் நடைபெறும் குளறுபடிகளை தவிர்ப்பதற்காக ரேஷன் கார்டில் இருக்கும் உறுப்பினர்கள் அனைவரும் ரேஷன் கடைக்கு நேரில் வந்து கைரேகை பதிவு செய்தால் மட்டுமே பொருட்கள் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த அறிவிப்பால் பொதுமக்கள் பலரும் பெரும் அவதிக்கு உள்ளாயிருந்த நிலையில் தமிழக அரசு சார்பாக இதுபோன்ற எந்த ஒரு உத்தரவும் பிறப்பிக்கப்படவில்லை என்று உயர் அதிகாரிகள் தான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளதாகவும் தமிழக அரசு அறிவித்துள்ளது. அதே சமயம் கைரேகை பதிவுக்காக ரேஷன் கடைகளுக்கு வரும்படி யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது என்று ரேஷன் அட்டைதாரன் வீட்டுக்கே சென்று கைரேகை பதிவு செய்யும் பணியை ஊழியர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. மேலும் கைரேகை பதிவு செய்யப்படுவது என்றால் குடும்ப அட்டையிலிருந்து பெயர் நீக்கமோ அல்லது பொருட்கள் வழங்கப்படுவது நிறுத்தமோ பற்றி எந்த ஒரு அறிவிப்பும் தமிழக அரசு மூலியமாக வழங்கவில்லை என்றும் அறிவிச்சிருக்கிறாங்க. தன்னியூஸ் செய்தியில் நேற்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியூஸ் வெளியிட்டிருக்கிறாங்க, கைரேகை பதிவு கட்டாயப்படுத்தக்கூடாது, நியாய விலைக்கடிகளில் கைரேகை பதிவுக்காக யாரையும் கட்டாயப்படுத்தி வரவழைக்க கூடாது என்று தமிழக உணவுப் பொருள் வழங்கல் துறை வந்து உத்தரவிச்சிருக்கிறாங்க. அதே போல் விற்பனை நேரம் முடிந்த பின்பு குடும்ப அட்டைதாரர்கள் வீடுகளுக்கு சென்று கைரேகை பதிவு செய்யும் பணியை முடிக்கவும், பயனாளிகளுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமலும் குழப்பமின்றியும் பதிவு செய்ய வேண்டும் என்று அறிவிச்சிருக்கிறாங்க. இப்போ யார் யார் கைரேகை பதிவு செய்யவில்லையோ உடனடியாக செய்ய வேண்டுங்கிற அவசியம் இல்லை, அதுக்கு உங்களோட கன்வீனியன்ட் டைம்ல போய் பண்ணாலே போதும். ரேஷன் கடை ஊழியர்களுக்கும் இதை அறிவிச்சிருக்கிறாங்க தமிழக அரசு. இவ்வளவுதான் நண்பர் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்த்த இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பின் கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இருக்குன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அமைத்தை மறந்துடாதீங்க. வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம மீண்டும் அடுத்த சூப்பரான இன்ஃபர்மேஷன் வீடியோவில் சந்திக்கும் முன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.